What's up guys, this is Freddy here and you're watching Fredtalks Everything because I love talking. Today's video is about deep sea fishing, so let's go check it out. நாங்க போன ஃபிஷிங் போட்டோட கேப்டன் பேர் மிஸ்டர் ஷாக்கர் ஜைனல். இவருக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஃபிஷிங்ல. காலையில 4:50 நாங்க கிளம்பிட்டோம். மார்னிங் ஃப்ரெடி. மார்னிங் பாஸ். ஹவ் ஆர் யூ? ஐம் குட். நாங்க எங்களோட ஃபிஷிங் ட்ரிப்பு போர்ட் ரஷீத்னு ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அந்த இடத்துல தான் அவரோட சொந்த போட்டை பார்க் பண்ணி வச்சிருந்தார். அங்க கொஞ்ச நேரம் சேஃப்டி செக் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் போட் அப்படியே ஸ்லோவாக வெளியே எடுத்துட்டு வந்தார். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் ரைட் சைடில் பார்க்குறது குவீன் எலிசபெத் ஷிப். அது போர்ட் ரஷீதில் டாக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக பெட்ரோல் ஸ்டேஷன் போனோம். அங்கேருந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஷிங்க்கு ரெடி ஆகிட்டோம். மிஸ்டர் ஜைனல், வி ஆர் 5+1. எஸ் சார். அவ்வளோதாங்க, எல்லாமே செட் ஆனதுக்கப்புறம் மிஸ்டர் ஷாக்கர் நல்ல ஒரு 80-60 கிலோமீட்டர் ஸ்பீடில் 2 சுஸ்கி இன்ஜின் இருக்கு, அதை வச்சுட்டு அப்படியே கடல் நோக்கி ஒரு ஆள் தள்ளிட்டார். 20 நிமிஷம் கடலில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துக்கு வந்தாச்சு. எல்லாமே தெரிகிறது என்னென்னா கடல் மட்டும்தான், ஆனால் அவ்வளோ அழகு, அவ்வளோ அமைதி. இந்த இடத்துக்கு வந்தோடனே யாருமே டைம் வேஸ்ட் பண்ணலைங்க. நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். பட் இவங்கெல்லாம் தூண்டில் எடுத்து கடலில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தூண்டில் போட்டு 2 நிமிஷத்துலேயே மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆச்சரியமான உண்மைங்க, அவங்களோட மீன் பிடிக்கிற திறமை ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருந்துச்சு. பிகாஸ் அவங்க மீன் பிடிச்சி இழுத்துட்டே இருந்தாங்க. பட் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு புது வகையாக ஒரு மீன் பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகிங், அதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மீனை வச்சுட்டு அதை பிடிச்சி இழுத்தாரு. இழுத்துட்டு நானும் யோசிச்சிருந்தேன் இவர் பிடிப்பாரா இல்லையான்னு. பார்த்தா ஒரு பெரிய மீன் உள்ளேருந்து எடுத்தாருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம். இந்த இடத்துல 1 மணி நேரம் ஃபிஷ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து போட் எடுத்துட்டு வேற லொகேஷனுக்கு ஷாக்கர் போக ஆரம்பிச்சிட்டாரு. We are here, location 2. Yalla, good luck. இப்போ காலையில் மணி 7 ஆச்சுங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது கடல். அண்ட் அப்படியே டெம்பரேச்சர் வேறு ரைஸ் ஆகிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சூடாகிட்டு இருக்குது. ஆனால் எங்கள் சம்மர் இப்போது டீம் கூட ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்கேன். Yes, we have got a big catch, so we are going to have a look at it. இவர் வச்சிருந்த போட்டில் எல்லாமே இருந்துச்சுங்க. இந்த போட்டில் வந்து 2 இன்ஜின், ஃபியூவல் அண்ட் பாட்டு கேட்குறக்கு ஒரு சின்ன மியூசிக் பிளேயர் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இந்த போட்டில் என்னென்னா, இவர் ஜிபிஎஸ் வச்சுருக்காரு. இந்த ஜிபிஎஸில் இவர் ஒரு ஒரு இடத்துக்கு போய் மீன் பிடிக்கும் போது பிளாட் பண்ணி வச்சுறாரு. அவர் நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த ஜிபிஎஸ் வச்சு அந்த இடத்துல போய் மீன் பிடிக்கிறாரு. ஸோ இவர் டெக்னாலஜி வச்சு ஸ்மார்ட்டாக மீன் பிடிக்கிறாருங்க. அது போக இந்த போட்டில் ஒரு ஆங்கர் இருக்குது, அப்புறம் எமர்ஜென்சி ஸ்விட்ச் இருக்குது, லைட்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு சின்ன வாஷ்ரூம் கூட இருக்குது. ஏசி கூட சீக்கிரத்தில் போட்டுருவான்னு சொன்னார். அது போக இவர்கிட்ட ஒரு வயர்லெஸ் காம்போனன்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் போட்டில் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கே கவரேஜ் மொபைல் கனெக்டிவிட்டி ஒன்றும் இல்லை, இந்த வயர்லெஸ் காம்போனன்ட் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஷிப்புக்கெலாம் சிக்னல் கொடுத்துக்கலாம். We have a problem. We go Mayday, Mayday, and then we say the DP number. Like our DP number is 2892. So the nearest boat or a ship will. We all have a common channel, which is channel 16.
உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஃபிஷிங் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க மீன் பிடிக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குங்க. இவர் வந்து என்ன டைப் ஃபிஷிங்னா பெயிட் ஃபிஷிங்னு சொல்கிறாரு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு மீன், இவர் கட் பண்ணி வச்சுருந்தது நம்ம ஊர் மத்தி மீன் தான், அது நிறைய பீஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மத்தி மீன் எடுத்துகிட்டு இவரோட ஹுக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 6 கொக்கி இருந்துச்சு. அந்த 6 கொக்கியில் மீனை மாட்டுறாரு, மீனை மாட்டிட்டு கடலில் போடுறாரு. கடலில் போட்டோடனே நீங்கள் முதல்ல வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு 3-4 மீன் அட் டைமில் மாட்டுது. இன்னொருத்தர் அந்த சைடு என்ன பண்ணிட்டுருக்காருன்னா ஒரு பிளாஸ்டிக் மீன், அது நல்ல நெத்திலி மீன் மாதிரி இருக்குங்க, அது வந்து கொக்கியில் மாட்டிட்டு தண்ணியில் போடுறாரு. தண்ணியில் போடுறது மட்டும் இல்லை, அவரை தண்ணியில் போட்டுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இழுக்கிறாரு. இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த மீன் அப்படி ஷைன் ஆகிட்டு மற்ற மீனோட அட்ராக்ஷனை இழுக்குது. அப்போ என்ன ஆகுனா இந்த ஷைனிங் மீன் வரும்போது பெரிய மீன் வந்து அதை பிடிச்சோன்னே ஹுக்கில் மாட்டிடுது. ஹுக்கில் மாட்டி இழுக்கும் போது அப்படி மீன் நல்லா மாட்டிக்குதுங்க. மாட்டினோடனே அப்படி வெளியில் தர்றாரு. ஒம்பது மணிக்கே 32-36 டிகிரி செல்சியஸ்ங்க. ஏன்னா அவ்வளோ ஹியூமிடிட்டி, நம்ம பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தண்ணியில் குதித்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். பத்து மணி போல் யாருனாலையும் நிற்க முடியலைங்க, அவ்வளோ சூடாயிடுச்சு. ஏன்னா துபாயில் சம்மர் டைம்னா உங்களுக்கு தெரியும் 48 வரைக்கும் போகும். உடனே ஷாக்கு 2 மணி நேரம் டிசிஷன் எடுத்துட்டு போட்டை ஸ்ட்ரைட்டாக போட்டு ரசத்துக்கு திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டார். வீடியோவில் பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா? ஸோ நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் கடலில் போய் மீன் பிடிங்க. மீன் பிடிக்கிறதுக்காக இல்லை, ஆனால் கடலில் போய் அதோட அழகை ரசிக்கிறதுக்காக. ஏன்னா அங்கே அவ்வளோ அமைதி இருக்குது, அங்கே அவ்வளோ அழகு இருக்குது. அவ்வளோதாங்க, இன்றைக்கி முடிஞ்சிச்சு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் அடிச்சுக்கோங்க, பெல் ஐக்கன் அடிச்சுக்கோங்க. ஒரு ஒரு டைம் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. டில் நெக்ஸ்ட் டைம், குட் பை. ஃப்ரெடி சைனிங் ஆஃப்.